நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பு அம்மாவோட சிறப்பை பற்றினது. ரொம்ப நாளாக இந்த பதிவை கொடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காகத்தான். எப்போவுமே சிவம் சக்தி இரண்டும் பிரிக்க முடியாது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதுலேயும் சக்தி அப்படிங்கிறது உலக இயக்கத்துக்கான அடிப்படை தேவை அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை வந்துட்டு மெய்ப்பிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எல்லா ஊர்களிலும் பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்குன்னு தனி சன்னதி ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள், வழிபாடு செய்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் அப்படிங்கிறது, அல்லது இந்த அம்மன் அப்படிங்கிறவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. இப்போ நிறைய ஊர்களில் சொல்லப்படும் பன்னாரியம்மன், கௌமாரியம்மன், மகாமாரியம்மன், கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி அம்மனுக்கு பல பெயர்கள் வழங்கினாலும் அவையாவும் அந்த சக்தியின் உருவத்தை குறிப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிந்தது தான். இதே மாதிரி உங்கள் ஊரில் என்ன ஆலயம் இருக்கிறது, அதன் சிறப்புகள் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது என்னோட சொந்த அனுபவம், இந்த ஆலயத்தில் இருக்கிறது. எனக்கு சில அதிசயங்கள் அந்த ஆலயத்தில் நிகழ்ந்ததால் அதை பற்றி கூறலாம் என்று இருக்கின்றேன். என்ன ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க புன்னைநல்லூர் மாரியம்மன் அப்படிங்கிற ஆலயம்தான். ரொம்பவே சிறப்பான ஆலயம். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பரிச்சயமான ஆலயம் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலை சொல்ல முடியும். சரி, முதல்ல அதோட சிறப்புகள், அதோட வடிவமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சக்தியான கோவில் அல்லவா, அதை பற்றி பார்த்துவிட்டு பின்னர் தொடரலாம். இந்த தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புற்று வடிவத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா ஆலயங்களிலும் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடைபெறும். இங்கே தைல காப்பு மட்டும்தான் நடைபெறுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 5 வருடத்திற்கு 1 முறை 48 நாள் வந்து மண்டலம், அந்த 48 நாளும் பார்த்திங்கன்னா தைலக்காப்பு நடைபெறுகிறது. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனோட ஓவியம் மறைந்த ஒரு துணிக்கு தான் அல்ல அது ஆராதனைகள் வந்துட்டு அங்கே நடைபெறுகின்றன. இதில் ரொம்ப சிறப்பான விஷயம், இன்றளவும் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் அம்மனுக்கு வந்துட்டு சிரசு முழுவதும் பார்த்திங்கன்னா முத்து முத்தாக வியர்வை இருப்பதை காண முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படும். அதனால தான் அம்மனுக்கு முத்துமாரின்னு ஒரு பெயரும் உண்டு. இந்த தஞ்சாவூர் அரண்மனைக்கு வந்துட்டு ஒரு 88 ஆலயங்கள் வந்துட்டு உடைமையாக இருக்கிறது. அதில் ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா புன்னைநல்லூர் மாரியம்மனை வந்துட்டு குறிப்பிடுறாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் வெங்கோஜி மகாராஜா அப்படிங்கிறவங்க சிறிய ஒரு கூரை வடிவத்தில் வந்து ஒரு கோவிலை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் துளாஜா அப்படிங்கிற மன்னர் வந்துட்டு அதை கோவிலாக மாற்றிருக்காங்க, சின்ன கோவிலாக. அதுக்கப்புறம் வந்த சரபோஜி மன்னர் வந்துட்டு மகா மண்டபம், நர்தன மண்டபம், இந்த மாதிரி முன் மண்டபம் எல்லாம் அமைத்து அதை வெகு விமர்சையாக வந்துட்டு மாற்றியிருக்காங்க. இதில் மன்னர்களோட பங்கு பெருசு அப்படின்னாலும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னம்னா சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கரூர் மாவட்டம் நெரூர், மானாமதுரை, கராச்சி இந்த மாதிரி இடங்களில் ஐயா ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள். இன்றளவும் மிக பிரசித்தி பெற்ற ஜீவசமாதிகளுள் ஒன்று அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர். ஐயாவால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்ரீசக்கரம், அதே போல் மகாமாரியம்மனோட எந்திர பிரதிஷ்டை வந்துட்டு இந்த கோவிலில் ஐயா பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சக்தியோட இன்றளவும் விளங்கக்கூடிய கோவில்களில் ஒன்று அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மனை குறிப்பிட்டு நம்மளால் சொல்ல முடியும். இதில் என்ன விசேஷம், இந்த ஆலயத்தில் வந்துட்டு என்ன சிறப்பு, எல்லா மாரியம்மன் கோவில்களுக்கும் உண்டான சிறப்பு தானே அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா மாரியம்மன்களுக்கும் உண்டான சிறப்பு இந்த ஆலயத்தில் ஒரு அம்மை போட்டிருக்கு அப்படிங்கும் போது, இந்த ஆலயத்தில் வந்துட்டு வேண்டிக்கும் பொழுது கட்டாயமாக அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மை வந்துட்டு இறங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அது போக இங்கே வெகு சிறப்பு உண்மை, நான் கண்ட உண்மையும் கூட, அதனால தான் இவ்வளோ ஆணித்தனமாக நான் சொல்கிறேன், நான் அனுபவித்த உண்மையும் கூட, இந்த ஆலயத்தில் சில அதிசயங்களை நானும் அனுபவித்தேன். தோல் நோய் ஏற்படுகிறது, தோளில் ஏற்படக்கூடிய சொறி சிரங்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அலர்ஜியாக இருந்தாலும் சரி, அம்மனுக்கு வந்துட்டு உப்பு மிளகும் வாங்கி போடுவது அப்படிங்கிறது, வேண்டிக்கிட்டு எனக்கு சரியாயிடுச்சுன்னா உப்பு மிளகும் வாங்கி போடுறேன்னு சில பேர் வேண்டிக்கிறாங்க, சில பேர் வாங்கி போட்டுறாங்க, நான் முன்னாடியே வந்துட்டு உன் மேலே நம்பிக்கை வச்சு போட்டுறேன் எனக்கு சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க.
அப்படி போடும்போது அது நிவர்த்தி ஆகி விடுகிறது. அதே போல் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு வெள்ளம் வாங்கி போகிறது அப்படின்னு சொல்கிறது, அங்கே இருக்க குளத்தில் வெள்ளம் வாங்கி போகிறாங்க. என்னென்னா இந்த உடம்புல கொழுப்பு கட்டி அல்லது கட்டிகள் மறு இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அம்மனிடம் வேண்டி கொண்டு அது சரியாகி போய்விட்டால் குளத்தில் வந்துட்டு வெள்ளம் வாங்கி போடுறதா வேண்டிக்கிறாங்க. அதே போல் அந்த கட்டிகளும் வந்துட்டு நிவர்த்தி ஆகிறது. அதே போல் வெள்ளமும் அங்கு வந்து வாங்கி போடப்படுகிறது, குளத்தில் வந்துட்டு வெள்ளமும் வந்துட்டு போடப்படுகிறது. நிறைய பேர் வேப்பிலை சேலை கட்டி நம்ம பார்த்துருக்கோம். மாவிளக்கு, இப்போ கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனை, வயிற்று வலி வருகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அது சரியாயிட்டா வந்துட்டு அம்மனுக்கு மாவிளக்கு போடுறதா வேண்டிக்கிறாங்க. அதே போல் கண்ணிலையும் வயிற்றுலையும் வந்துட்டு மாவிளக்கு போட்டு அவங்களோட நேர்த்தி கடனை வந்து தீர்த்துக்கிறாங்க. அக்னி சட்டி எடுக்கிறது, இது மாதிரி நிறைய நேர்த்தி கடன்கள் அங்கு செய்யப்படுகின்றன. அம்மனோட அதீத சக்தி பக்தர்களால் நம்பப்படுவது போன்றே மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாரியம்மன் கோவில்களையும் சிறப்பு நிறைய இருக்குது, இல்லைனே சொல்ல முடியாது. அம்மனுக்கு அதீத சக்தி எப்போவுமே உண்டு. எல்லா கால பூஜையும் சரியாக நடக்கிறது, மண்டலாபிஷேகம் சரியாக செய்கின்றோம், அதே போல் வந்துட்டு அந்த ஆலயத்தை சிறப்பாக பராமரித்து வருகின்றோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்மால் எளிதில் உணர முடியும். அதில் இங்கே எந்திர பிரதிஷ்டை நடைபெற்றிருக்கிறனால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அங்கே தங்கியிருக்காங்க. பகல்லையே பார்த்தீங்கன்னா ஆலயம் பார்த்திங்கன்னாவே ரொம்ப வித்தியாசமான அமைப்பில் காணப்படுகிறது. அந்த மண்டபங்கள் எல்லாம் பார்த்தா அரண்மனைக்கு இணையானதாக இருக்கிறது. ஒவ்வொரு தூணும் பார்ப்பதற்கே அதிசயமாக இருக்கும். முன் மண்டபத்திலிருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அங்காங்கே வந்துட்டு ஓவியங்கள் தீட்டப்பட்டு இருக்கும். பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய வண்ணங்களால் வந்துட்டு அந்த ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போதே மெய்சில் இருக்கும், அவ்வளவு அருமையான தோற்றம். அதே போல் துர்கை அம்மனும் வந்துட்டு இந்த ஆலயத்தில் உண்டு. இரண்டு அம்மன்கள் இங்கே இருக்கின்றார்கள், புன்னைநல்லூர் மாரியம்மனும் சரி, அதே போல் துர்கை அம்மனும் வந்துட்டு இங்கே காணப்படுகின்றார்கள். இருவருக்கும் வந்துட்டு சிறப்பான பூஜைகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதில் நம்ம இவ்வளவு குறிப்பாக சொல்கிறதுக்கான காரணம், எப்போவுமே சக்தி தேவிக்கு வந்துட்டு அதீத மகிமைகள் உண்டு. அன்னை வந்துட்டு குழந்தைகளை கையில் தாங்குவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆலயத்தில் இருக்கின்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் பார்த்திங்கன்னா தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு செவிமடுத்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர்கள் அப்படிங்கிறத நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். நண்பர்களே, நம்ம கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இப்போ நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கப்போ தான் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நேரம் கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு முறையாவது இந்த ஆலயத்தை சென்று பாருங்கள். மிகவும் அற்புதமான தோற்றம். கோவிலுக்குள்ளே ஒரு தெப்பக்குளம், வெளியே ஒரு குளம், ரொம்ப அருமையான ஒரு என்ன சொல்கிறது சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னால் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. தவற விடாதீர்கள் அப்படின்னு தான் சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். மறக்காமல் இந்த ஆலயத்துக்கு போங்க. இதே போல் உங்கள் ஊரில் வந்துட்டு இருக்கின்ற ஆலயங்களோட சிறப்புகள் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.